ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் 16. ஐஃபோன் 16 என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கேமரா பட்டன் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் பட்டன். மெயின் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிப்செட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அவ்வளோதாங்க ஃபியூச்சர். பெரிய மேஜர் ஃபியூச்சர் 15 16 இல்லை. மெயின் வந்து இந்த கேமராவில் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பாருங்கள், நான் உள்ளே என்டர் ஆகிட்டேன். இதுதான் உங்களுக்கு கேமரா பட்டன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்குல்ல, அது ஆக்ஷன் பட்டன். அருமையான ஃபோனுங்க உங்களுக்கு, வித் ஒயர்லெஸ் சார்ஜரும் வருது. பாருங்கள், நான் இப்போ ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணேன். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் இது கூட பண்ணிக்கலாம், லைக் லாக் அன்லாக் கூட பண்ணலாம். பாருங்க, இப்போ நான் வீடியோக்கு போகிறேன். நீங்கள் ஆக்ஷன் பட்டன் ஏதாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். திருப்ப நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் ஆக்ஷன் பட்டன் ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னாலே புது கேமரா செட்டிங்ஸ் பட்டன், நீங்கள் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இன்னொரு ரெண்டு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் கூட அங்கே வந்துடுங்க. அதான் இதில் இருக்கிறதா மெயின் அப்கிரேட். வேறு எதுவும் அவ்வளோ ஒரு மேஜர் சேஞ்சஸ் இல்லை. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க செராமிக் கோட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஸ்டெபிலிட்டிக்காக. பாருங்கள், நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். அவங்க சொல்லியிருக்கிறது புது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக் மோடில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம்னா அந்த வாய்ஸ் வந்து எல்லாம் கம்மியாக ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நாய்ஸ் பாருங்கள், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சினிமேட்டிக் மோடில். இது ரிலையன்ஸ் டிஜிட்டலில் நான் ஷூட் பண்ணதான ஒரு வீடியோ. பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் அந்த வீடியோக்கு போய் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 3 செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியோ மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் அப்படின்னு இருக்கும். சினிமேட்டிக்காக நம்ம ஷூட் பண்ண அந்த ஆடியோ சவுண்ட். அதுக்கப்புறம் ஸ்டூடியோ, ஸ்டூடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஃப்ரேம் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா, 128 GB வந்து 80,000. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.